எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு பேஜ் ஹெல்த் பாருங்கநாத். நான் உங்க சுபஸ்ரீ. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோட ஃபேவரட் அப்சஷன்ஸாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நான் வந்து காமிக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதோட எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி இப்போ நான் அது ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாகவும் என்ன சொல்கிறது, ரிலீஜியஸாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தேவையான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ண பார்க்க மறக்காதீங்க. அதில் ரொம்ப நேரம் பேசாமல் வாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பல வாட்டி, இது வந்து ஒரு உடன் கோம், அதான் பிளாஸ்டிக் சீப் இப்போ நான் யூஸே பண்ணுறது கிடையாது. இது ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ்க்கு நான் வந்து ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன், தாராளமாக அதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு காம்போவாக வரும், காம்போவோட லிங்காக நான் தரேன், ஓகேவா? நார்மல் கோம், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கைப்பிடி வச்ச ஒரு கோம் வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஒயிட் டூத் கோம் வரும். இதுதான் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இதுதான் நம்ம வெளிலலாம் போனால் சிக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றனால இந்த மாதிரியான ஒரு கோம் வந்து நிறைய வாட்டி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் என்ன வச்சிருக்கன்றதுனால அந்த மாதிரி ஒரு பன் மாதிரி போட்டு வச்சிட்டேன், சரியா? ரொம்ப இதுவாக தெரியாது அப்படின்றதுனால. கமிங் டு திஸ் ப்ராடக்ட், செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்க, வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து நான் வந்து இதை தொடர்ந்து ஒரு மாதிரி ரேண்டமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்து. அடுத்தது என்னோட ஃபேவரட் எண்ணெய், சரியா? இதுவும் வந்து நான் உங்களுக்கு பலவாட்டி சொல்லியிருப்பேன். இது வந்து மாமாஅர்த்தோட ரோஸ்மெரி ஹேர் ஆயில். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் வந்து மேத்தி தானா, அதுக்கப்புறம் ரோஸ்மெரி, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ். உங்களுக்கே தெரியும், எனக்கு நிறைய வந்து ஹேர் ஃபால் ஆயிருக்கு அப்படின்றதுனாலையும் நான் ரீக்ரோத் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லபடியாக சாப்பிட்றதா இருக்கலாம், தண்ணி வந்து ஹீட் அதிகமாக எல்லாம் பார்த்துக்கிறது, தண்ணி குடிக்கிறது, ப்ராப்பரான பயோட்டின் ரிச் ஃபுட்ஸ், இந்த மாதிரியான விஷயம் எடுத்து நம்ம உள்ளே சாப்பிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து வெளில மட்டும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்காதுன்றதுனாலையும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பார்க்க வரைக்கும் எண்ணெய் கரெக்டாக வைக்கிறது, நிறைய எண்ணெயும் இல்லாமல் கம்மியாக எண்ணெயும் இல்லாமல் நல்ல தன்மை கொண்டு எண்ணெய் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் ரெகுலராக பண்ணுறதுனால ஓரளவு இப்போ வந்து எனக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இல்லாமல் ஹேர் க்ரோத், எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோலாக தான் போதும், ஹேர் க்ரோத் கூட செகண்டரி அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வகையில் இப்போ வந்து நான் எண்ணெயை வச்சுட்டு இருக்கேன். இதை பற்றி நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு வந்துருங்க. மாமாஅர்த் ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஆயிலர் எடுத்துருக்கு. இதில் ரோஸ்மெரி, மேத்தி தானா, இது ரெண்டுமே இருக்குது. அதுவும் இல்லாமல் கறி லீவ்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ப்ராடக்டோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. நார்மலாக எடுக்கும்போதே உங்களுக்கு ஆயில் அழகாக வந்து டிஸ்பென்ஸ் ஆகும். ரோஸ்மெரி இருக்கிறதுனால வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ்னால ஸ்டிமுலேட் பண்ணும். மேத்தி தானா இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி ஹெல்ப் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹேர் ஃபாலை. அப்புறம் கறி லீவ்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீனும் ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவராலாக நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும். அந்த சமயம் உங்களுக்கு அந்த ஹீரோ இன்க்ரீடியன்ஸ்லாம் சொன்னனால ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால ஹேர் அந்த ஃபால் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண போது, ஸ்ட்ரென்தனும் பண்ண போது. நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். மாமாத்தோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் கிடையாது. நான் காமிக்கிற வெப்சைட்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மாமாஅர்த் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2025க்குள்ளே 1 மில்லியன் ட்ரீ பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கோட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்ஸில் கிடைக்கும். இந்த கோட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர் அவங்க ஆப்லேருந்து, டிஸ்கவுண்ட்லேருந்து கிடைக்கும். ஸோ அவங்க ஆப் பண்ணி இதெல்லாமே உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் கிடைக்கும். டிஸ்கவுண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா, சேல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன்னா இப்போ ஆஃப்லைன்லேயும் ப்ரெசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாமாஅர்த் ஒரு இந்தியன் பிராண்டுன்றதுனால அவங்களோட ஆப் அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆர்டருக்குமே ஒரு மாடன் நடறதும் நல்ல விஷயம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணால் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே தரேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் பற்றி பார்க்கும்போது இந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இப்போ நான் ரொம்ப ரிலீஜியஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருந்து, சரியா? இது வந்துட்டு ஒரு ஆன்டி ஃப்ளை அவே ஹேர் வாண்ட் அப்படின்னு சொல்லி 12 ml ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், சரியா? மஸ்காரா ப்ரஷ் மாதிரி இருக்கா, சாதாரணமாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போது 1 2 3 நட்டு நிற்குதுன்னு வைங்களேன், இது வந்து அழகாக நீங்கள் வந்து இந்த ஃப்ளை அவேஸ்லாம் நீங்கள் வந்து டேம் பண்ணிக்கலாம். அதுக்காக இருக்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இதுதான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இந்த மெஸ்ஸி பன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இது வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப நேரத்துக்கு ஹோல்லாம் கொடுக்காது. பட் இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கண்டிப்பாக போர்ட்டபிளாகவும் இருக்கும்ன்றதுனால தாராளமாக நீங்கள் வந்து கன்வீனியன்ட்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால இது என்ன வந்து சொல்லுவேன். அண்ட் ரீசன்ட் டைமில் நான் வந்து காலேஜ் போயிட்டு வந்தேன், அப்போல்லாம் கூட இதை நான் கேரி பண்ணேன். ஏன்னா கந்தல் குளமாக இருக்குங்க முடி, அதுக்காக நம்ம டக்கு டக்குன்னு அடக்கிறதுக்கு இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். பேபி ஹேர்ஸ், மெஸ்ஸி ஹேர்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு நீட்டாக புட் என்ன சொல்றது, நல்லா ஃபுல்லாக ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எத்தனை இருந்தாலும் நம்ம கிட்ட தொலைஞ்சு போகிற வேண்டிய ஒரு தொலைஞ்சு போயிட்டே இருக்கிற ஒரு ஐட்டம்னா இது. இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான நியூட்ரல், ஓரளவு டீசெண்டாக, ஒன்றே ஒரு தான் கொஞ்சம் ஃபங்கியாக இருக்குது, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. கலர்ஸ்லாம் சொல்கிறேன், ஓகேவா? 1 2 தான். மற்றதெல்லாம் இந்த நியூட் ஃபேமிலி, பீச் ஃபேமிலி, இந்த மாதிரி இது வந்தது ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டான ஒன்று. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்ற எல்லாமே ஓரளவு ஓகேவா இருக்கிற மாதிரியான ஒரு கிளாக் கிளிப். இதுவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவை இருந்துகிட்டே இருக்குது. ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறோம், திடீர்னு தலையை கட்டுறோம் அப்படின்னு எல்லா நேரமும் ஏதாவது ஒரு ஹேர் கிளிப் வேணும். இது வந்து பெரிய வெர்ஷன், சின்ன வெர்ஷன் நீங்கள் ஸ்டூடியோலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். பட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதான் இதுவுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் அதான் இப்போ நான் போட்டிருக்க தோடு கூட நான் வந்து வாங்கினது தான். பட் இதுவே வந்து ஒரு ஹூப் செட்டு மாதிரி இருக்கும், அது கூட நீங்கள் வேணா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பன் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே ஒரு நல்ல போல்டு shade mari pollan nenachen but vera or video shoot panadala apdi idhiyum continue panten so adha periya story la onnu kadiyadhu adutha na kaamikren vera enna enna purikum appdin solite நான் முன்னாடி வந்து ஒரு லூஃபா வச்சிருந்தேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு லூஃபா நான் விட்டுட்டு கை விட்டுட்டு வேற ஒரு லூஃபா இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து அந்த இதுவும் போயிடுச்சு சரியா, மேலே கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்து ராஸ் அப்படின்ற அந்த பிராண்ட் இது ஒரு லூஃபா. இது வந்து ஒரு சிலிக்கனி கைண்ட் ஆஃப் லூஃபா, நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டான ஒரு கலர் சரியா. அதிலே பிளாக் ஆப்ஷன் கூட இருக்குது, நீங்கள் தாராளமாக அது கூட வேணும் பார்க்கலாம். இது நல்ல லென்த்தியாக இருக்குது, அந்த இது பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆழமான ஒரு லென்த்தியான ஒரு ப்ரஷ்ஷு, நல்லா சாஃப்டாக இருக்கும், பாடியில் வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே இதமாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், பட் நல்ல ஃபோம் ஆகும், அது ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து எனக்கு இதுவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாராளமாக நீங்கள் இதையுமே கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க ஏதாவது லூஃபா ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப நேரம் கூட எடுக்காது. நீங்கள் வந்து இதை காய போகிறதுக்கு நான் முன்னாடி ஆர்கானிக் லூஃபா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் காய எடுத்துக்கு டைம் எடுக்கும். முன்னாடி நம்ம வெளில தான் வைக்கணும், சன்லைட்டை வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் உள்ளே வைக்காதீங்க, அந்த பழக்கம் இருந்ததுன்னா கை விட்டுருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த பாக்டீரியா வந்து அக்யூமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால கொஞ்சம் செமி ஷேட் இல்லைனா சன்லைட்டில் கூட வச்சுடுங்க. அதில் ரொம்ப கலர் போகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நீட்டாக எஸ்திரிக்காக ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அதான் இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சி. இது எனக்கு ரொம்ப ஓவர் அப்சஸ்டாக இருக்குது ரீசெண்ட் டைமில். எல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தாலும் சில பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால மறுபடியும் சொன்னேன். ரொம்ப ரொம்ப அப்சஷன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ரீயூசபிள் மேக்கப் ரிமூவிங் பேட்ச் தான். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து பேக் ஆஃப் 2 எடுத்திருந்தேன். கரெக்டாக எக்ஸாக்ட் லிங்க் நான் கீழே தரேன். இது நார்மலாக நீங்கள் எடுத்துட்டு தண்ணியில் நினச்சிட்டு ஃபேஸ் எல்லாத்தையும் மேக்கப்லாம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ணுறீங்கன்னா கூட தாராளமாக அதை நீங்கள் வைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு வைப்பர் தான் சரியா. இதில் நீங்கள் மிசலார் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிளென்சிங் பாம்லாம் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பல விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பேட், மேக்கப் ரிமூவிங் பேட் தான் இது. இதில் நான் வந்து மிசலார் வாட்டர் ஊற்றி தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி நான் எதாவது ட்ரை பண்ணது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஒரு சைடு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு சைடு யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா அதுலேயுமே நம்மளுக்கு வந்து நிறைய தேவையில்லாத பாக்டீரியாலாம் அக்யூமுலேட் ஆகி இது வந்துடும், பிம்பிள் அது இதெல்லாம் தேவையில்லாத வரும்ல. அதனால அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரீயூசபிளான ப்ராடக்ட் இருந்தாலும் கொஞ்சம் என்விரான்மெண்டலுக்கும் நம்ம பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அடிக்கடி தூக்கி போடாமல் காட்டன் பேட்ச்மே நீங்கள் கேட்கலாம், மேக்கப் வைப்ஸ் காட்டன் பேட்ச் இதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுவுமே எனக்கு ஒரு சார்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான். அதுக்கு நான் ரொம்ப அப்படி 200% நான் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆள் அப்படின்னு நான் சொல்லலை. பட் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் என்னால் பண்ண முடிச்சது எனக்கு தேவை இருக்குது அப்படின்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஃபியூச்சரில் நல்லாவே கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு பார்ப்பேன். ஸோ அது அந்த வகையில் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக அப்சஸ்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தொச்சு வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு நல்லாவே வரும் அப்படின்னு தோணுது. குவாலிட்டி செம சூப்பராக இருக்குது. ஸ்டிச்சிங் மெட்டீரியல் ஆட்டும் அந்த ப்ராடக்ட் ஆட்டும் தோச்சதுக்கப்புறமா புசுபுசுனே இருக்குது, நல்லா இருக்குது. சில எல்லாம் ஒரு மாதிரி சொரசொரன் ஆகிடும்ல, அந்த மாதிரிலாம் நல்லா சாஃப்டாகவே இருக்குன்றதுனால தாராளமாக கேன் கிவ் இட் அ ட்ரை. இன்டிமேட் வாஷ் காமிக்கிறேன் சரியா. இது வந்து நான் முன்னாடி என்னோட டாக்டர் சொல்லி இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இன்டி வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து ஒரு வாட்டி நான் போயிருந்தேன் ஓகேவா. அப்போ அவங்க இது சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வேறு எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் ப்ராப்பராக இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த ரீசெண்டை காமிக்கிறதோட மேன்கைண்ட் அப்படின்ற அந்த ஒரு பேரண்ட் கம்பெனிலேருந்து வருது போல் இந்த ஒரு ப்ராடக்ட்டு. இது இன்டி வாஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது ஃபீமேலுக்கான ஒரு இன்டிமேட் வாஷ். ஜஸ்ட் ஜெல் மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து அந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு வெளிப்புறத்தில் மட்டும் சரியா, உள்ளே போயிடக்கூடாது. நார்மலாக வெளில மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து தினமும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பீ பண்ணதுக்கு அப்புறமா நல்லபடியாக நார்மலாக வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை இது வச்சு கூட நீங்கள் 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. பின்னாடி உங்களுக்கு அந்த யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நார்மலான ஒரு லிக்விட் வாஷ், நல்ல ஒரு சானிடைசேஷனுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி இருக்கும். சும்மா அப்படியே பயங்கரமாக சோப்பெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கரெக்டாக அதுக்குன்னு பார்த்து pH பார்த்துட்டு பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா. இது வந்து 3.5 pH மெயின்டைன் பண்ணுறாங்களா. ஏன்னா இப்போ வர பிராண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்றதுனால, அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம அங்கே யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து க்ளீனும் ஆகும். அந்த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ரேஷஸ் இது இருக்காது, எரிச்சல் இருக்காது, நல்லா க்ளீனாகவும் இருக்கும் அப்படின்றதுனால எப்பவுமே அந்த இடத்த வந்து ரொம்ப வெட்டாக வச்சுக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இட் இஸ் அ லிக்விட் வாஷ் ஃபார் யுவர் இன்டிமேட் ஏரியாஸ் அப்படின்றதுனால ஃபீமேல் யாராவது இன்னும் வாஷ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் பார்த்து நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பீரியட் டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு எப்படியோ வசதியோ பார்த்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக எடுத்தாலே போது நிறைய ஃபோம் வருது. அந்த வகையில் நல்லா தான் இருக்குது அண்ட் க்யூட்டாக இருக்குது. ஷேப் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து இப்படி வைக்க முடியாது ஆப்வியஸ்லி. நீங்கள் இப்படி தான் வைக்கணும். அப்போ தான் அது ஈஸியாக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் டிஸ்பென்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் அதான் இது ஒரு விஷயம். இந்த மாமாத்துலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. இது ரொம்ப க்யூட்டாக அந்த மாதிரியான ஒரு நார்மலான ஒரு பேக்கேஜிங் தான் சரியா. இது நம்ம எடுத்துகிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணால் ப்ராடக்ட் ஃபுல்லாக மேலே வந்துடும். நிறைய பேர் இந்த ஷேட் வந்து கேட்டிருந்தீங்க. இதில் வந்து அவகேடோ அண்ட் வைட்டமின் இ 2மே இருக்குது. நரிஷ்மெண்ட் சத்தியமா சம நரிஷ்மென்ட்டா இருக்கும் நல்ல லாங் ஸ்டேவா இருக்கும் சரியா and நீங்க வந்து ப்ராப்பரா லிப்ஸ்டிக்லாம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நைட் தூங்குங்க சரியா அது வந்து ஒரு ஷேட் நான் காமிக்கிறேன் இதோட ஸ்வாட்ச் மாதிரி செம்ம ஒரு சூப்பரான ஷேட் எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு எவ்ரிடே வேர் அப்படினு சொல்ல முடியாது பட் நல்ல என்ன சொல்றீங்க மேக்கப்பே போடல இந்த ஒரு ஷேட் போட்டிங்கனாலே போதும் ஓவரால் ஃபேஸ் வந்து செம்ம சூப்பரா காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும் எல்லா ஸ்கின்க்கும் செட் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரூன் பிரவுன் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு ரெட் ஷேட் இது சரியா இது ப்ராப்பரான ரேசின் பஞ்ச் அப்படிங்கற ஷேட் நேம் இது shade number 17 அப்படி போட்டுருக்கு 2.2 கிராம் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் சரியா நிறைய நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இது கரை எடுத்துக்க ரொம்ப லேட் ஆகும் அண்ட் அதே மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கூட இது வந்து வெளில வந்துடாது அந்த அளவு சூப்பராக இருக்கும் பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப ஸ்லீக்காகவும் நீட்டாகவும் இருக்கும் அழகாக இருக்கும் எனக்கு அதான் இது ஒரு மாதிரி பெண் மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு லிப்ஸ்டிக்னே சொல்ல முடியாது நீங்கள் அழகாக காலேஜ் கூட கொண்டு போயிடலாம் உங்கள் காலேஜ் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னாலும் நீங்கள் தாராளமாக ஸ்னீக் பண்ணி கொண்டு போயிடலாம் அந்த அளவு நல்லாயிருக்கும் அண்ட் அதான் ப்ராடக்ட் வந்து வர்த்து கண்டிப்பாக இதில் வந்து இந்த ஷேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடுவேன் அந்த வகையில் இது நான் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பீங்க அப்படின்னால இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இதான் இந்த ஷேட் ரேசின் பஞ்ச் தேவைப்பட்டவங்க வாங்கிக்கோங்க ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கீழே தரேன் அண்ட் இதில் எதாவது பிடிச்சிருக்கு உங்களுக்கு தேவை இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் ஷூட் பண்ணி எனக்கு வந்து எண்ணெய் எல்லாம் முன்னாடிலாம் வழியில் பாருங்கள் முகம்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ எண்ணெயும் வழியாது பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நல்லாவும் ஹைட்ரேஷனும் இருக்கும் ஹைட்ரேஷனாக அந்த எண்ணெயெல்லாம் வச்சு நீங்கள் குளிக்கிறதுக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணெய் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வேணா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு நீர் இதுனா செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே கீழே இருக்கும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரொம்ப ஆக்டிவாக இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன் அப்படின்றாலும் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அண்ட் அதை தொடர்ந்து வேற என்ன சொல்லுவேன்னா ஷார்ட்ஸ் இப்போ நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் அப்படின்றனால ஷார்ட்ஸ்ல நீங்க வந்து நிறையவே நீங்க பார்க்கலாம் ஷார்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் ஏதாவது ரொம்ப தேவை ரொம்ப லென்த்தியான வீடியோஸ் எதுக்காவது போடணும் அப்படின்ற அவசியம் இருந்தால் மட்டும் நான் இனிமேல் வீடியோஸ் லாங் ஃபார்மேட்ல நான் கொடுக்குறேன் சரியா அதே மாதிரி ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா ஷார்ட்ஸ் எடுத்தா உங்களோடய எனக்கு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதுல வந்து என்னால் ஈஸியாகவும் எடுக்க முடியுது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபார்மேட் கண்டென்ட் வந்து விரும்புறீங்கன்றதுனாலே நான் அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பா என்னைக்காவது ஒரு டைம்ல நான் அந்த மாதிரி லாங் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன் லாங் வீடியோஸ் வரவே வராதுன்னு நான் சொல்லல ஷார்ட் வீடியோஸ் நிறைய வரும் அப்படின்னு சொல்றேன் கம்பேரிட்டிவ்லி அதான் அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருந்து பிடிக்கும் அப்படின்னா மறக்காம அதையுமே நீங்க சொல்லுங்க இங்க நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறது வரைக்கும் டாடா பை பை